காலை 8 மணி. நூறு நாள் இல்லை, 500 நாள் கூட என்னால் இருக்க முடியும், இருப்பேன். அதான் ஒன்றும் இல்லை, இந்த செல்போன் தான் அட்டன் பண்ண முடியும், அதான் பெரிய கஷ்டம். மற்றபடி எல்லாமே இருந்துடலாம். பிக் பாஸ் சீசன் 2 இந்த நிகழ்ச்சியில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் என்ற தகவல் இப்பொழுது சமீப காலமாகவே பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த தகவலை உறுதி செய்திருக்கின்றார். ஆம், பகுதி ஒன்றில் என்னை அழைக்காமல் விட்டுவிட்டார்கள், ஆனால் கண்டிப்பாக பகுதி 2 தான் பங்கு பெற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார். அவ்வாறு கேட்டபொழுது 100 நாட்கள் அந்த வீட்டுக்குள் இருந்து விடுவீர்களா என்று கேட்டபொழுது 2 மாதம் ஆச்சிரமத்திலேயே இருந்துவிட்டு வந்துவிட்டேன். பின் குறிப்பு, ஆச்சிரமம் என்றால் டெல்லியில் இருக்கும் சிறை. 2 மாதம் ஆச்சிரமத்திலேயே இருந்துவிட்டு வந்துவிட்டேன், அதுவே எனக்கு இருக்க முடியும் என்றால் 100 நாட்கள் என்ன, 500 நாட்கள் கூட அந்த வீட்டில் நான் இருக்க முடியும். ஆனால் தொலைபேசி கதைக்காமல் இருப்பதுதான் சற்று கடினமான விடயம் என்று கூறியிருக்கின்றார். பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்தால் யாரை போல் இருப்பார் என்று எதிர்பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பரணி போல் இருப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், பரணி அவர்களும் பெரிதாக ஒரு பெரிய நட்சத்திரமாக இல்லாவிட்டாலும் அந்த வீட்டுக்குள் முதலில் ஆரம்பத்தில் அழகாக இருந்து அதைத் தொடர்ந்து தன்னால் இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது என்று வீட்டை விட்டு வெளியே சென்றவர் பரணியாக அமைந்திருக்கின்றார். அதேபோன்று ஸ்ரீனிவாஸ் அவர்களும் முதலில் உள்ளே செல்லும் பொழுது அனைவரும் ஸ்ரீனிவாஸ் அவர்களை மதிக்காமல் செயற்பட ஒரு கட்டத்தில் அதை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே செல்லப் போகின்றேன் என்று வெளிப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த வீட்டுக்குள் வருவார் என்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கும் என்று கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான் சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.